வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ரெண்டு டாபிக்கை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில கனமழை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நேத்து கூட நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா, மாறி மாறி திமுகவை சேர்ந்தவர்கள் சென்னையில மழை பெஞ்சாலும் உடனே வந்து வடிஞ்சிருது, தேங்கி நிக்கிற தண்ணி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகளை போட பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. பாஜக அதிமுக இல்ல இல்ல, பாலிமர் செய்திகள் இருந்து ஆரம்பிச்சு நியூஸ் தமிழ் வரைக்கும் சென்னையில பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருந்ததாக செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க போட்ட பதிவுகள் எல்லாத்தையும் அவங்க வந்து டெலீட் வந்து பண்றாங்க. ஏதாவது மிரட்டல் வந்திருக்குமோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட்டதை பார்க்க முடியுது. மூன்று ஹேஷ்டாக் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்காவும் ஷேர் ஆனிச்சு. முதல் இரண்டு ஹேஷ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4000 கோடி என்னாச்சு அப்படிங்கிற ஹேஷ்டாக், ரெண்டாவது மிதக்குது சென்னை அப்படிங்கிற ஹேஷ்டாக், சென்னை மிதக்குது அப்படிங்கிற ஹேஷ்டாக். திமுக தரப்புல இருந்து என்ன ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, சென்னையை மீட்ட திமுக அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க. இது நேத்து ஃபுல்லா டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறினுச்சு. இந்த பஞ்சாயத்து நேத்தோட முடியற மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, சென்னையில அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை இருக்கும், கனமழை இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்ப வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் 3ஆம் தேதி, டிசம்பர் 3ஆம் தேதி சென்னையில வந்து புயல் வந்து உருவாகுது, வங்கக்கடல்ல புயல் உருவாகுது. அது 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்குல சென்னை ஆந்திரா இடையே கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால சென்னைக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டா ரெயின் வந்து இருக்கு. அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து சோசியல் மீடியால இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதியா வந்து தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? சென்னையில அந்த வடிகால் பணிகள் இருக்கு பாத்தீங்களா, மழைநீர் வடிகால் பணிகள் திருப்தியா நடந்துச்சா இல்லையா, ஒழுங்கா ப்ராப்பரா நடந்திருக்கா லாஸ்ட் 1 இயர் அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சென்னையில எதுக்காக இவ்வளவு பெரிய இஷ்யூ? சென்னையில மிகப்பெரிய ஒரு சிட்டி சென்னை அப்படின்னு வந்து சொல்றோம், சென்னையில இல்லாததே இல்ல அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழைக்கே சென்னை வந்து தாங்க மாட்டேது. ஒவ்வொரு வருஷமும் இந்த செய்திகளை நம்மளுடைய நியூஸ் சேனல்ல நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கான ஆரிஜின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் கடந்த ஒரு 50 வருடங்களாக 1967 பிறகு அவங்க தான் கம்ப்ளீட்டா தமிழகத்தை வந்து ஆட்சி செய்யறது. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. இரண்டு கட்சிகளும் மாறி மாறி செஞ்ச ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சென்னையில வர வச்சதுதான் மிகப்பெரிய ஒரு தவறுக்கு காரணம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எல்லா கம்பெனிஸையும் அங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதன் காரணமாக வேலை தேடி மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னைக்கு வந்து நகர்றாங்க. இப்ப கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, திருச்சி, இங்க இருந்தெல்லாம் சென்னைக்கு போய் வேலை தேடி போகக்கூடிய நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப சென்னை தான் ஒரு தொழில் நகரமாக வந்து மாறிடுச்சு. இப்ப நிறைய பேர் அங்க போய் செட்டில் ஆனதுனால ஒரு சின்ன சிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான வீடுகள், அவங்க தங்கக்கூடிய இடம், ஃபேக்டரி அமையக்கூடிய இடம், இதற்கெல்லாம் கட்டமைப்பு செய்ய வேண்டிய அத்தியாவசியம் வந்து ஏற்படுது. இதனால நீர் போகக்கூடிய பாதைகள்லாம் ஆக்கிரமித்து கட்டிடங்கள், நிறைய கட்டிடங்கள் வர வந்து ஆரம்பிக்குது. இதுதான் சென்னையில இப்ப மழை நீர் தேக்கத்திற்கான மிக முக்கியமான காரணமாக நான் வந்து பாக்குறேன். இதுவே சென்னையில மட்டும் எல்லா கம்பெனிஸையும் உருவாக்காம பிரிச்சு இப்ப தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஈஸியா போயிட்டு வர மாதிரி ஒரு மதுரையில வந்து இல்ல திருச்சியில வந்து நிறைய கம்பெனிஸ வந்து உருவாக்கலாம், கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனிஸ வந்து உருவாக்கலாம், சென்னைக்கு போக வேண்டிய கம்பெனியை தடுத்து நிப்பாட்டி இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து உருவாக்குங்க, அதற்கான தேவையான எல்லா வசதிகளையும் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, கம்பெனிஸ் நிறைய வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கும், மதுரைக்கு வந்திருக்கும், திருச்சிக்கு வந்திருக்கும். இப்படி வரக்கூடிய கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் தமிழகத்துல மற்ற பகுதிகளுக்கும் வர வச்சிருந்தாங்க அப்படின்னா, சென்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காது, சென்னையில வந்து ஏகப்பட்ட குடியிருப்புகள் வந்திருக்காது. அத ஆட்சி செய்த கட்சிகள் வந்து செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய வேதனை என்ன அப்படின்னா, இன்னும் எல்லா கம்பெனிஸும் எல்லா ஃபேக்டரிஸும் சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து இருக்கு. அதனால தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் இனிமேலாவது வரக்கூடிய கம்பெனிஸையோ ஃபேக்டரிஸையோ மற்ற பகுதிகள், தென் தமிழகம், மத்திய தமிழகம், சோ மேற்கு தமிழகம், இங்கெல்லாம் நிறைய ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ் உருவாக்குங்க அப்படிங்கறத தாழ்மையான வேண்டுகோளா தெரிவிச்சுக்கிறேன். அப்படி உருவாக்குனா தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க பக்கத்துல மதுரைக்கோ திருச்சிக்கோ வேலைக்கு போயிட்டு டக்குன்னு அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு வர முடியும், அவங்களுடைய மாவட்டத்துக்கு வர முடியும். சென்னை டு கன்னியாகுமரி எல்லாம் கிட்டத்தட்ட 1 நாள் வந்து டிராவல் பண்ணி வந்து போகணும். அதனால இது போன்ற ஒரு சிஸ்டத்தை இனி வரக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள், ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் உருவாக்கணும் அப்படிங்கறத தாழ்மையான வேண்டுகோள முன் வச்சுக்கிறேன். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செக் வைத்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். உச்ச நீதிமன்றம் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். தமிழக சட்டப்பேரவையில துணைவேந்தர்களை
அரசாங்கமே நியமனம் வந்து செய்வாங்க, துணைவேந்தர்களை முதலமைச்சரே வந்து நியமனம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றி அதை கவர்னருக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. கவர்னர் வந்து இல்ல இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது வந்து தவறு, துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் கவர்னருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் அதை வந்து திரும்பி வந்து அனுப்புனாரு. மறுபடியும் அந்த மசோதாக்களை திருப்பியும் சட்டப்பேரவையில நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சாங்க. கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அதை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. இது எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதே மாதிரி தமிழகத்துல நடக்கிற மாதிரியே கேரளாவிலையும் கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசாங்கமே நியமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. கண்ணூர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்கு பாத்தீங்களா, அதுல துணைவேந்தராக யார வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு நபரை கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது, உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் விசாரிச்சு என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா, துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்கு, அரசாங்கத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு, கேரளா கவர்மெண்ட்டுக்கும் இப்ப தமிழக அரசாங்கமே இது போன்ற ஒரு முடிவுல தானே இருக்காங்க. அரசாங்கமே நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு செக்க வச்சிருக்கு, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கேரளாவுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, கோபிநாத் ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு நபரை கண்ணூர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிப்பதற்கு கேரள அரசாங்கம் பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு. செய்தியாளர்கள் முன்னிலையில வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இப்ப இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு. சோ இந்த இரண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.